அவன் சொன்னான் என்று எவனெவனோ சொன்னதையெல்லாம் கேட்டு ஏமாறாதே. எவன் சொன்னதாய் இருந்தாலும் ஏன், எதற்கு, எப்படி என்று கேள். சாக்ரட்டிஸ், மனிதனுடைய அறிவு ஒரு சிறந்த அமைப்பாயினும் அது எதனின் ஒரு பாகமோ அந்த முழு முதற்பொருளை தனக்குள் அடக்கிவிட முடியாது. எவ்வளவு அழகு வாய்ந்த ஆழாக்கானாலும் அதில் உழக்கு பிடிக்காது. எவனொருவன் எந்த பலகையின் மேல் நிற்கிறானோ அவன் அதன் மேல் நின்று கொண்டே அதை தூக்கி கிளப்ப முடியாது. வண்டியை இழுக்கும் குதிரையை வண்டிக்குள் ஏற்றிவிட்டால் வண்டியை இழுக்குமா? ஒரு பாம்புக்கு எவ்வளவு கோரமான பசியானாலும் அது அதன் வாலை பற்றி கொண்டு தன்னைத்தானே விழுங்கிவிட முடியாது. ஆகவே எங்கும் நிறைந்த பரம்பொருளை மனித அறிவுக்குள் அடைத்துவிட முடியாது. இவ்விதம் சி ராஜகோபால் ஆச்சாரி கண்ணன் காட்டிய வழி என்னும் புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். அறிவு என்பது ஆண்டவனின் ஒரு பகுதி என்பதும், அது ஆண்டவனால் எல்லா உயிர்களுக்கும் பாகுபாடு இல்லாமல் நிறைய கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதும் விளங்குகிறது. அப்படி கொடுக்கப்பட்ட அறிவு இப்பொழுது பலவிதமாக அழைக்கப்படுகிறது. சிறந்த அறிவு, தாழ்ந்த அறிவு, நல்லறிவு, தீய அறிவு, இயற்கை அறிவு, செயற்கை அறிவு, இப்படி அநேக மாற்றங்களில் அழைக்கப்பட்டு வருகிறது. மனிதனைத் தவிர மற்ற ஜீவராசிகள் இயற்கை அறிவுடன் நடப்பதாக உணர்கிறேன். ஆகையால் அவைகள் செய்யும் காரியங்களை மனிதனால் உணர முடியாத நிலையில் இருக்க காண முடிகிறது. செயற்கை அறிவை மனிதன் அதிகமாகவும் அதிக காலமாகவும் கையாளத் தொடங்கிவிட்டதால் அவனிடமிருந்த இயற்கை அறிவு மங்கத் தொடங்கியிருக்க வேண்டும். இதனால் நன்மையும் தீமையும் கலந்து நிரம்பி வழியத் தொடங்கிவிட்டது. அவனவன் சுகத்துக்கும் வசதிக்கும் ஏற்றவாறு அறிவு என்பதை உபயோகிக்கவும், உபயோகித்ததை சரியென்று வாதித்து மற்றவரையும் மாற்றவோ மடக்கவோ செய்யவும், பழக்கப்படுத்தி கொண்டு நடக்கவும் நடத்தவும் செயல்படுகிறான். சாமர்த்தியமாக பேசுவதோ சாமர்த்தியமாக செய்வதோ அறிவுள்ள காரியம் என்று சொல்வதோ, சாமர்த்தியமாக பேச தெரியாததோ செய்ய தெரியாததோ அறிவில்லாத காரியமாக நினைப்பதோ அறிவுடைமையாக தோன்றவில்லை. அறிவை பற்றி தெரிந்தோ தெரியாததோ பேசி என்னை பெரிய அறிவாளி என்று காட்டிக்கொள்ள வேண்டி இதையெல்லாம் சொல்லவில்லை. ஒரு மிக சிறிய பறவை என் சிறுவிரல் அளவு கூட இல்லாதது நம் வீட்டில் இருந்த செடியின் இரண்டு இலையை கொண்டு கூடு தைத்து குஞ்சு பொறித்து அவைகள் பெரியதாகி பறந்து சென்றதை பார்த்தேன். இந்த இயற்கை அறிவின் என் அறிவை அறிவு என்றே சொல்ல வெட்கப்படுகிறேன். சரியான இடம், இலை பழுத்து விழாத கால அளவு, அதை தைக்கும் கலை, இதையெல்லாம் எப்படி அறிந்தது? யார் அறிய வைத்தது? இந்த இயற்கை அறிவை இதற்கும் இது போன்ற கோடானு கோடி சிறியதும் பெரியதுமான ஜீவராசிகளுக்கு அளித்தவன் மனித இனத்துக்கும் அளித்தே இருப்பான். அதை நாம் சரியாக உபயோகிக்காமல் செயற்கை அறிவை உபயோகப்படுத்திக் கொண்டிருந்ததால் காலப்போக்கில் அது குறைந்து போயிருக்கலாம். எவ்வளவுதான் அந்த இயற்கை அறிவு மங்கிக் கொண்டு போனாலும் அது எல்லா மனிதனுடனும் மறைந்து இருக்கத்தான் செய்கிறது என உணர்கிறேன். பாச அறிவு, பாசம், பரிவு, ஈகை, இரக்கம், தயை, தியாகம், இவைகளை தன்னால் செயலில் காட்ட முடியாதவன் கூட அதை மற்றவரிடம் பார்க்கும்போது அவனிடம் மறைந்து இருக்கும் அந்த உணர்வு எழத்தான் செய்கிறது. அப்படி எழும் நல்ல குணங்கள் நம் முன்னே சென்றவர்கள் அதே சிறந்த கலைகளை கொண்டு பாதை அமைத்திருந்தால் நன்மை நம்மை தங்கு தடையில்லாமல் சுலபமாக அந்த பாதையில் போகவும், அப்படி இல்லாமல் நம் முன்னோர் பாசமின்மை, குரோதம், துரோகம், மோசம், சூது,
இந்த கடலில் பாதை அமைத்திருந்தால் நம்மையும் நம் குணத்தையும் நசுக்கி திசை திருப்பி அழிக்கும் என நம்புகிறேன். என்னோர் எனக்கு அமைப்பது பாதை என்றால் என் பின்னோர்களுக்கு நான் அமைக்கும் பாதை எப்படி இருக்க வேண்டும் என்று நான் சொல்ல தேவையில்லை. அதற்காக வேண்டியாவது நான் நல்லவனாக நடக்க வேண்டும். அப்படி நடக்கவை அப்பா என்று இயற்கை அறிவை வாரி அருளும் இறைவனை வேண்ட வேண்டியவனாயிருக்கிறேன். மற்றவன் துன்பத்தில் நான் இன்பம் காணாமலும் மற்றவன் துக்கத்தில் சந்தோஷம் அனுபவிக்காமலும் நடத்தி செல்ல நடத்துபவன் துணை நடப்பவனுக்கு தேவை என உணர்கிறேன். நினைப்பதில் சுத்தம், நினைத்து செய்வதில் சுத்தம் இருந்தால் நீ நினைத்ததனை நினைத்தவாறே அடையப் பெறுவாய் என்று என் மனம் சொல்வதை உணர்கிறேன். அடைந்தும் இருக்கிறேன் என்று தைரியமாக என்னால் சொல்ல முடியும். அறிவுள்ளவன் யார், அறிவில்லாதவன் யார் என்று அறிதியிட்டு சொல்ல முடியாது. நேற்று அறிவாளி என்று போற்றப்பட்டவன் இன்று அறிவில்லாதவனாக கருதப்படுவதும் இன்று அறிவில்லாதவன் என்று சொல்லப்படுபவன் நாளை அறிவாளியாக போற்றப்படுவதும் ஆச்சரியமில்லை. காரணம் போற்றுபவனும் தூற்றுபவனும் நிறைந்திருப்பது. அவனவன் நிறைந்திருந்து அவனவன் விருப்பு வெறுப்புக்கு தக்கபடி முடிவு செய்யும் காலமாக உள்ளது. உண்மையான கருத்தை சொல்ல வேண்டும் என்றால் விருப்பு வெறுப்பு இல்லாத நிலையில் இருந்து சொல்வதுதான் சிறந்தது. அந்த நிலையை அடைவது மிகவும் கஷ்டம் என்று நினைக்கிறேன். தாத்தா பாட்டி, அப்பா அம்மா, அக்கா தங்கை, அண்ணா தம்பி, கணவன் மனைவி, மாமா மச்சான், இந்த உறவுகளிலும் இன்னும் விடப்பட்டவர்களிலும் அந்தந்த ஸ்தானத்தில் இருப்பவர்கள் அந்தந்த ஸ்தானத்தின் உயர்வை பற்றி பெருமை பேசினால் அது உயர்வு இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை. பேரன் பேத்திகளின் கஷ்ட நஷ்டத்தில் அக்கறை இல்லாத தாத்தாவும் பாட்டியும், தாத்தா பாட்டியின் சுகதுக்கத்தில் அக்கறை இல்லாத பேரன் பேத்திகளும், அப்பா அம்மாவின் கஷ்டத்தில் அக்கறை இல்லாத குமாரர்களும் குமார்த்திகளும், குமாரன் குமார்த்திகளின் கஷ்டத்தை உணர்ந்து நடக்க தெரியாத அம்மா அப்பாக்களும், கணவனின் சுகதுக்கத்தை உணர்ந்து நடக்க தெரியாத மனைவியும், மனைவியின் சுகதுக்கத்தில் பங்கு கொண்டு நடக்க தெரியாத கணவனும், தம்பி தங்கை அவர்களின் இன்பத் துன்பத்தில் அக்கறை கொண்டு கடமை ஆற்ற தெரியாத அண்ணனும் அக்காளும், அண்ணன் அக்காள் அவர்களின் சிரமத்தில் பங்கு கொள்ள தெரியாத தம்பியும் தங்கையும், மாமியையும் மாமனாரையும் மதிக்க தெரியாத மருமகளும் மருமகனும், மருமகனையும் மருமகளையும் நேசிக்க தெரியாத மாமாவும் மாமியும், ஆண்டவனை நேசிக்க தெரியாத மனிதனும், மனிதனின் குறையை நீக்க தெரியாத ஆண்டவனும் ஆகிய மேலே சொல்லப்பட்ட சொல்லாமல் விடப்பட்ட யாராயிருந்தாலும் அவர்கள் அறிவுள்ளவர்களாகவோ அன்புள்ளவர்களாகவோ என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இந்த கூட்டத்தில் சிலரையோ பலரையோ ஒன்றாக கொண்டதாகத்தான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா குடும்பங்களும் இருக்க முடியும். அந்த ஒன்று சேர்ந்த அங்கத்தில் அன்பில் பாசத்தில் கடமையில் ஒன்று போட்டி இருந்தால் அதுதான் அந்த குடும்பமும் அந்த குடும்பத்தின் முன் சென்றவனும் செய்த பெரிய அதிர்ஷ்டம் என்று நம்புகிறேன். அதை விடுத்து பாசமின்மை, துரோகம், மோசம், பொறாமை, வஞ்சகம் இவைகளில் போட்டி போடுமேயானால் அதுதான் துரதிர்ஷ்டம் என நினைக்கிறேன். இரண்டிலும் வண்டி ஓடும், ஆனால் பின்னதில் கேர் ரிவர்ஸில் இருக்கும், அவ்வளவுதான். இதை பூரணமாக உணர்ந்து நல்ல முறையில் நடந்தால் நன்மையே ஏற்படும் என நம்புகிறேன். மனித பிறவி எடுத்த எல்லோரும் தங்களுக்கு கிடைக்க வேண்டியது நன்மைதான் என்று ஆசைப்படுகிறார்கள். மற்றவர்களுக்கு தீமையே செய்து கொண்டிருப்பவன் உள்பட சந்தோஷப்படுவதிலும் எல்லாவற்றிலும் இரண்டு வகை இருப்பதை பார்க்கிறேன். சாப்பிட்டு சந்தோஷப்படுகிறவன், சாப்பிட வைத்து சந்தோஷப்படுகிறவன், உடுத்து சந்தோஷப்படுகிறவன், உடுத்த வைத்து சந்தோஷப்படுகிறவன், தூங்கி சந்தோஷப்படுகிறவன், தூங்க வைத்து சந்தோஷப்படுகிறவன், இப்படியாக பல விதங்களில் சந்தோஷங்கள் இரண்டு வகையாக பிரிந்து இருப்பதை காண்கிறேன். இதில் இரண்டிலும் ஏற்படுவது சந்தோஷம்தான். ஆனால் முன்னதில் ஏற்படுவது தற்காலிகமாயும் பின்னதில் ஏற்படுவது சாஸ்வதமாயும் அமையும்.
அதிலும் இது பூரணத்துவம் அடைய முதலில் சொன்ன போட்டி நல்லவைகளில் நிறைந்த குடும்பம் தேவை. இதை என் குடும்பத்திற்காக மட்டும் சொல்கிறேன், என் குடும்பத்திலும் காதுள்ளவர்கள் எல்லாம் கேட்டு மூளையுள்ளவர்கள் மட்டும் சிந்தித்து நல்லது என்று பட்டால் செயல்பட்டு நடக்க முடிந்தால் நடக்கட்டும் என்பதற்காக. அன்பு, பண்பு, ஆசை, பாசம் இவைகளை குறைவில்லாமல் அருள எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இதை தொடங்குகின்றேன். பிறந்த உயிர்கள் எப்படியும் சில காலமோ பல காலமோ வாழ்ந்துதான் தீரும். எவ்வளவு காலம் வாழ்ந்தோம் என்பது பெரியதாக தோன்றவில்லை. எப்படி வாழ்ந்தோம் என்பதைத்தான் கணக்கு எடுப்பது நல்லது என நினைக்கிறேன். ஆஸ்திகனாய் இருந்து கொண்டு அயோக்கிய வாழ்க்கை வாழ்பவரை விட நாஸ்திகனாய் இருந்து கொண்டு பிறருக்கு நன்மை பழக்கும் வாழ்க்கை பல கோடி சிறந்தது என நம்புகிறேன். தெளிந்த நீரோடையாய் இருந்த என் குடும்பத்தில் எந்த காரணத்தினாலோ கேடு என்னும் சிலதுகள் கல் எறிந்து கலக்குவதை பொறுக்க முடியாமல் மனம் வெதும்பி அதிலிருந்து எழுந்ததுதான் இந்த கவிதை. இதை கவிதை என்றும் சொல்ல முடியாது. காரணம், கவிதையே தெரியாது. உள்ள கருத்து மட்டும் சரியென்று பட்டால் நடந்தும் நடப்பவர்களுக்கு வழிகாட்டியாக அமைய இறைவன் அருள் புரியட்டும். ஆண்டவனும் தீய எண்ணம் கொள்வானாயின் அவனழிந்து போவதிலும் இந்த இல்லை. மாண்டவனும் தூய எண்ணம் கொண்டு மாண்டால் மாண்புடனே பலகாலம் வாழ்ந்தே தீர்வான். ஆண்டி முதல் அரசன் வரை உலகோர் எல்லாம் அடைந்திடவே வேண்டுவது இன்பம் இன்பம். வேண்டுவதும் வேண்டி பெற வேண்டியதும் அதுவே என்றால் வேறில்லை தூய்மை என்னும் மனத்தின் முன்னே. ஆண்டவனே அறிவான் என்று சொல்ல கேட்டால் அடங்காத கோபம் கொள்வோன் ஆத்தீகனாகான். அறிவுடனே அன்புலத்தோடு ஆராய்ந்து பார்த்தால் அந்த நிலை உமையண்டாதிருக்க வாழ்த்துகின்றேன். ஆஸ்திகத்தின் போர்வை கொண்டு அழிவு சேர்த்தோர் அண்டமதில் ஆண்டவனின் கணக்கெடுப்பும் போராதப்பா. உண்டென்றும் இல்லை என்றும் ஏய்த்து வாழா. உளம் உளமன தூய்மை பெற்றால் போதும் என்பேன். கிளையதனை கடவுட்கென்று படைத்த செம்மல் சிறியவனோ பெரியவனோ எவனானாலும் தொடக்கம் முதல் முடிக்கும் வரை தொடர்ந்தோ விட்டோ தோய்ந்திருந்தே இருந்திருப்பான் பக்தியோடு. அதன் பிறகு அங்கங்கள் உடைக்கப்பட்டு ஆங்காங்கு பல சிலைகள் விழுந்து கிடப்பதற்கு காரணம்தான் என்னவாக இருக்கும் என்று கருத்தறியா என் மனதையும் சிறிது கேட்டு பார்த்தேன். கல்லுடைத்து மண் பெயர்த்து கடவுட்கென்று கருத்துடனே கோயில்தனை அமைத்த கும்பல் நெல் உரித்த உமியது போல் வீதி நிற்க நெருங்கி உள்ளே தரிசிக்க மறுத்த போதும் சொல்லதுவோ செயல்லதுவோ ஏதுமின்றி சுகமாக அவனிருந்த பாபத்துக்கோ இல்லை என்று அறிவுடனே யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள சிறிதேனும் தயங்கேனப்பா. அறிவு பெற்ற ஒரு சிலரின் முயற்சியாலே அழிந்த அந்த கொடிய செயல் மறைந்து இன்று பறிவுடனே பார்த்து வேண்டி கண்ணீர் சிந்த பாமரரும் பாசமுடன்
பாசமுடன் அனுமதிக்கப்பட்டதாலே இனியவனுக்கு அந்த நிலை சிறிதும் இழைக்கா வண்ணம் இரும்பதிலே பதித்த சட்டம் இருக்க காண்போம். ஈன மனம் கொண்ட உங்கள் இருக்குமானால் இயக்குவோனே அழித்தால்தான் இன்பம் தோன்றும். இப்படி நான் எழுதுவதால் இறைவன் தன்னை ஏற்றிடவோ தாழ்த்திடவோ இயலாதென்பேன். எப்படிதான் ஏய்த்து வாழ்வோன் வழிபட்டாலும் ஏமாந்து போகிறவன் இறைவன் ஆகான். அப்பழுக்கு நீங்கி நீயே கடமை செய்தால் அழைக்காமல் அவனே வந்து துணையாய் நிற்பான். எப்படியோ பட்டதை நான் சொல்லிவிட்டேன். ஏற்பதுவோ விடுவதுவோ உன் பொறுப்பு என்று. பொங்கல் வாழ்த்து என்று சில வருஷங்களாக நான் எழுதி வந்திருக்கிறேன். பொங்கல் வாழ்த்து. மைசூரில் 11/1/62 இது எழுதப்பட்டது. பொங்க வேண்டும் பொங்க வேண்டும் என்ற வாழ்த்து புவிவானை பிளக்க வரும் இந்த நாளில் உங்களுக்கும் வாழ்த்து கூற வேண்டதெந்தன். உளமேனோ யானறியே நீரழிவீர் மங்காத ஒளிபடைத்து மாசு நீத்து மாநிலத்தை ஆள வந்த மணிகால் கேட்பீர். எங்கிருந்து வருகிறதென் இந்த வாழ்த்து ஏன் என்னும் கேள்வியுடன் எதிர்கொள்வீரே. பொங்காமை வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். புவி நாட்கள் அனைத்திலுமே உம்முள்ளத்தே பொறுப்பற்ற வாழ்வுடனே சூது வஞ்சம் பொய் இன்னும் விடப்பட்ட துர்குணங்கள். பொங்க வேண்டும் என்று வாழ்த்த ஒன்றிரண்டா இந்த பொல்லாத மனம் வாழ்த்த நினைப்பவர்கள். எங்கள் தெய்வ அருளை ஏற்று ஏறு போலே என் மனதின் வாழ்த்தியெல்லாம் ஏற்று வாழ்வீர். வானத்தில் உங்களுரு வரையப்பட்டு வையத்து உயிர்களெல்லாம் வாழ்த்த வேண்டும். புது ஏலத்து பொங்கல் பசி தீர்ந்த ஏழை ஏப்பத்தால் எலாம் மறந்து வாழ்த்த வேண்டும். மானத்தின் இருப்பிடமாய் மாட்சிக்கோர் எடுத்து காட்டாய் மங்காத ஞானத்தின் அருளை ஏற்று இன் ஞானத்தின் நாட்களெல்லாம் இனிதே வாழ்ந்து நல்லதொரு பொங்கலனை பொங்கிடுவீர். புது வருஷம் 1964 31/12/63 பொங்கும் எந்த ஆசையெல்லாம் பொறிவு பெற்று போதும் என்னும் அளவுக்கு இன்பம் பொங்க தங்குகின்ற உடல்நலத்தோடு உடல் நலமும் தவறாமல் தங்கி வரும் இன்ப நன்னாள். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1965 மைசூரில் சாயங்காலம் 3 சாயங்காலம் மைசூர் 12/1/65 இரவு 2 1965 பொங்கல் வாழ்த்து. விண்வெளியில் மீன் பலவும் காணுகின்றோம் அதன் விளைவுக்கு விளக்கம் இன்னும் கண்டோம் இல்லை. மண்ணுக்கு விளக்கம் பல காணுகின்றோம் அதன் மாறுதற்கு முழு விளக்கம் கண்டோம் இல்லை. நம் எண்ணத்து இதுவரையில் அடங்கா கோடி காணாது இருக்கிறதென்று மனம் தெளிவு வேண்டும். தெளிவு கண்ட மனக்கழனி தன்னில் ஏறை
தினம் திறம்படவே அறிவு காலை கூட்டி ஓட்டி தக்க வண்ணம் அது பிறந்தவுடன் வகை வகையாய் வேண்டும் வண்ணமலர் விதையை எல்லாம் விதைத்து விட்டு தினம் மணக்கும் ஆற்றல் நீரை அதற்கு அறிந்து பாய்ச்சில் காண்பேன் மாண்பு மிக்க மலர் குன்றின் குன்றில் மறைந்த உண்மை நினைத்த எந்தன் ஆசையெல்லாம் நிறைவு பெற்று நீங்காத மகிழ்ச்சி புகழ் வெற்றி தந்து நீங்கள் குணத்தினிலே உவமையில்லா குலக்கொழுந்தாய் இந்த கோலயத்தோர் போற்ற கேட்கும் பொங்கலாக படத்தினிலே சிறந்திருந்து நல் வாழ்வளிக்க வகுக்கட்டும் ஆதி மூலம் வாழ்க வாழ்க 1966 பொங்கல் வாழ்த்து ஒரு மாதம் முன்பிருந்து உவகையோடு ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் எறும்பாய் மாறி சிறுவாழ்வு பெருவாழ்வு பேதம் நீங்கி சேர்த்திடுவார் பொங்கல்தனை பெரிதாய் பொங்க கரவாத மனம் படைத்த அந்த நாளில் காணத்தான் முடியாது பசியை அந்நாள் இலகாத மனம் படைத்த இந்த நாளில் இதை சொன்னால் சிரிப்புத்தான் எளிமே அல்லால் மதயானை மனம் படைத்த மக்கள் கூட்டம் மாறுவதாய் தோன்றவில்லை ஆகவே தான் இதமாக உங்களுக்கு இயம்புகின்றேன் இனிய மனம் இரக்கமுள்ள அறிவு பொங்க சாயங்காலம் 3:00 to 3:30 மைசூர் 13/1/66 எழுதப்பட்டது அரை மணி நேரத்தில் பொங்கல் வாழ்த்து 1968 11/1/68 மைசூரில் எழுதியது வாழ்த்துக்கள் வகவகையாய் வண்ணத்தாளில் வானின்று பொழிமழை போல் பொழியும் நாளில் உயிர் ஏற்றத்தின் நிறைவு கொண்ட எரிவிடக் கோய் எண்ணையுடன் திரிதூண்டும் கோலாய் எண்ணி வாட்டிட்டேன் எந்தன் வாழ்த்தை உங்கள் மேலே வாய் வழியாய் மன நினைப்பால் வரையும் கோலால் பூத்திட்ட மலர்களெல்லாம் உலகம் தன்னில் புவி மீது தோற்றம் மாறி உதிர்ந்தே போகும் சேர்த்திட்ட உலக செல்வம் எல்லாம் ஓர் நாள் சிதைவு பெற்று சிறி சிறிதாய் கரைந்தே போகும் காக்கின்ற கடமையுள்ளம் அன்பில் தோய்ந்தால் கரையாது காக்கின்ற உயர் கவசமாகும் பொங்கட்டும் அறிவு செல்வம் உம்முள்ளத்தே பொலியட்டும் ஆற்றல் திறன் உங்களின் பால் தங்கட்டும் நன்மையெல்லாம் உங்களோடு தாகத்தை தீர்க்கும் நல் தடாக நீர் போல் கங்கை தன் புனித தன்மையோடு நீங்கள் காவிரியின் செய்மையோடு பொங்கி வாழ்வீர் 1969 புத்தாண்டு ஞாலமது தோன்றிய நாள் ஒன்றிருக்கும் நாம் அறிய முடியாத அந்த நாளும் காலம் எனும் சக்கரத்தால் உந்தப்பட்டு கழிந்திருக்கும் கணக்கிடாத காலம் தன்னில் பாலமிட்டு தாம் வகுத்த துவக்க நாளை பறிவுடனே எங்கிருந்து தொடங்க வென்று சீலமிகு அறிஞர் பலர் சிருஷ்டி செய்தார் சிறந்தவையாய் அவரவரின் அறிவு கொண்டு அப்படியாய் தொடங்கிவிட்ட அந்த நாளை ஆண்டிற்கு ஒரு முறை புதிதாய் செய்து செப்பனிட்டு நல்வாழ்த்து அன்பு சொல்லி சிறப்புள்ள நல்வாழ்க்கை தொடங்க வாழ்தல் தப்பில்லை என உணர்ந்து உங்களுக்கு தரணியிலே வேண்டிய நல் எல்லாம் பெற்று
உப்புயர்வு இல்லாத உயர் பண்போடு உளமகிழ்ந்து பல்லாண்டு வாழ வாழ்த்துகின்றேன். 28/12/68 மைசூர். 1970 பொங்கல் வாழ்த்து. உயிரணுக்கள் பல கோடி ஒன்று சேர்ந்து உரிய ஊர் உறவு கொண்ட கும்பல் தன்னில் பயிர் துடங்கி பகுத்தறிவோன் என்னும் மட்டும் பாகுபாட்டை நீக்கி பார்க்க முடியுமானால் வயிர் படைத்து உயிர் வளர்க்கும் உயிர்கள் எல்லாம் வல்லவனின் படைப்பினிலே பூச்சி சேர்க்கை. பூச்சிகளின் சேர்க்கையாலே தோன்றி வந்த புவி உயிர்கள் பலவற்றுள் பல திரிவு ஏற்று புறப்பட்டான் மனிதனான தொகுப்பு பூச்சி. புவியுடனே அண்டமெல்லாம் தனதாய் எண்ணி எரிந்து விழும் நெருப்பு போலே விண்வெளியில் எங்கிருந்தோம் எங்கு செல்வோம் என எண்ணானாய். பூச்சியிடம் நாம் அறிய பலது உண்டு புவியதிலே பூரணமாய் புரிந்துணர்ந்து நீவீர். காலினிலே பட்ட முல்லை களையும் கையாய் சிவந்த கண்ணதனை பார்க்க பூசும் கருணை கண்ணாய் ஏனையதற் பண்பு எல்லாம் இறைவனீந்து இனிது வாழ பரந்த மனம் சிறந்தறிவு பொங்க வாழ்த்துகின்றேன். 2:12:1170 மைசூர். 1971 பொங்கல் வாழ்த்து. படைத்திட்ட பரம்பொருளும் பழியை நீக்கி பக்குவமாய் பகுத்தறிவும் அறியும் திறனை ஈந்து அடைத்திட்ட தீய வழி அழி அறியா நீவீர். அன்பு வழி ஒன்றினேதான் செல்கவென்று உடைத்துடைத்து சொல்லிவிட்டான் பலமுறைகள் உயர்ந்த மனம் படைத்த பல அறிஞர்வாயால் உடைந்திட்ட பெருந்தேக்கம் உணரும் முன்னே உரு கொலைய செய்துவிடும் உருத்தர் தம்மை ஊறு என்னும் உள்ளமது உயர்வை தாது உருகுருகி தீவினையால் தீந்தே போகும் கிடைத்திட்ட நன்மனதில் கீர்த்தி பொங்க கீழ் எண்ணம் துறந்து நல்ல வழிவகுப்பீர். சிலதைத்தான் மனித இனம் செயல்படுத்தும் சிந்தனைக்கு எட்டாத பல விளைச்சல் நாம் விதைத்த சில விதையின் பெருக்கமாக நலிந்திடவோ பெருகிடவோ வழிவகுக்கும். விதைத்திடுதல் நல்விதையை நமக்கு நன்மை வேண்டுவதும் வேண்டியதே வேண்டுவதும் நன்மையதே வேண்டும் என்றால் வாழ்வென்றால் இப்படியா வரைவதென்று வண்ணப்படம் பானை பொங்கல் பார்த்து கேட்டால் வாய் திறந்து உங்களுக்கு விளக்க வல்லேன். வரைந்ததிலே ஒரு சிறிதை கடைபிடித்தால் மனதினிலே மகிழ்ச்சி பொங்கும் மனையினிலே இன்பம் பொங்கும். மண்பானை தினம் பொங்க மற்றென்ன வேண்டும். 26/12/70 மைசூர். பொங்கல் வாழ்த்து. 1972 உடலது விலகி செல்ல உளமது நெருக்கம் காணும் கடலது விலகி செல்ல காணவே நிலம் தான் மிஞ்சும் மடலது விலகி செல்ல மலரிலே மகிமை தோன்றும் மடமையும் நீங்க நீங்க மனமதில் மகிழ்ச்சி பொங்கும். சிடலதின் மேலே நின்று திசை பல காணும் கண்கள் உடலதின் மேலே நின்றும் உளமதை பார்க்க காணோ. சுடலது பெருக்கம் கண்டு சூட்சிம அறிவு பொங்கில் இடரது விலகக் கண்டு
இன்பமே பொங்கக் காண்போம். மகவரி நிலையில் மாந்தர் மண்ணிலே தோன்றினாலும் இகமதில் வளர்ச்சி கண்டு இருமாப்பு அடையப் பெற்று சுகமது துக்கத்தோடு சுவை பல அனுபவித்து அகந்தையும் அழியப் பெற்று அடைவான் முன் நிலையை ஒரு நாள் அந்நிலை அடையச் செல்லும் அரிய ஓர் பயணம் தன்னில் எந்நிலை எய்தினாலும் ஈன புத்தி நமை சேராமல் சொந்தமாய் கதிரோன் போல சுடருடன் அறிவு பொங்க பந்தமுடன் பாசம் பொங்க பரம்பொருளை வேண்டி நிற்போ. மைசூர் 12/1/72. புத்தாண்டு வாழ்த்து 1981 30/12/80 மைசூர். எண்ணமது மனதினிலே இனிது பொங்கி ஏற்றமுடன் இன் இவ்வுலகில் இனிது வாழ்ந்து